திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வாழோரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ராசி பலன் நிகழ்ச்சியில் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன், அதற்கு முன்னாடி இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, ஆன்மீக தகவலில் வீட்டில் இருந்தாப்பில் செய்யக்கூடிய சில பரிகார முறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள், நாளுக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்க்க போகிறோம். 17/5/2018 விளம்பி வருடம், வைகாசி மாதம் 3ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். காலை 9:05 வரை, பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி த்விதியை. மதியம் 2:05 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் புஷ்பங்கு சேவை. விசேஷமான நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது. ஜாதகத்தில் குருங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் கொண்டது. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவா. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வியாழனுக்கு அதிபதி குரு பகவான், குருவுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி சுவாமி. வியாழக்கிழமை ஒவ்வொருத்தரும் குரு பகவானை வழிபடுவா. குரு பகவானுக்கு நெய் விளக்கு, மஞ்சள் வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை, முல்லை புஷ்பம் இப்படி வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது வழக்கமாக இருக்கும். இப்படி அர்ச்சனை பண்ண பண்ண அதீதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புத்திரருக்கு அதிபதி குரு தான், வேலைக்கு அதிபதி குரு தான், கல்யாணத்துக்கு அதிபதி குரு சுக்கரன். இந்த மாதிரி கிரகங்களின் நாயகனான குரு பகவானுக்கு உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல வெற்றிகள் நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்த காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. எதையும் சாமர்த்தியமாக பேசி செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 3ஆம் இடத்தில் சுக்கரன், பண வரவுகள் உண்டு. இன்றைக்கி பேங்க் சம்பந்தமான எல்லா வேலையும் எடுத்து முடிச்சுடுவேல். புதிய வீடு வாகனம் வாங்கணுங்கிற யோசனைகள் மனசில் வரும். இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோன்றதாக இருந்துட்டு இருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் லாபகரமாகவே முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் கோல்டு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சட்டுன்னு நடந்துருச்சுன்னா ஒருத்தர் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறது ஆள் இல்லை. சில விஷயங்கள் நடக்கலைன்னு சொன்னால் சோர்வுகள் மனசில் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு உண்டான இயல்பு இது கிடையாது. உங்கள் ராசி எதையும் வெற்றி பெறுறதுக்கு உண்டான தன்மைகள் கொண்டது. எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் தைரியஸ்தானத்துக்கு உண்டானது தான் உங்கள் ராசி. அதனால் இந்த சோர்வுகளெலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். திருப்பி பழையபடி எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. எதிர்பார்த்த பண வரவுகள் உண்டு. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு சிவ வழிபாடு அதீதமான பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு விவேகமான சிந்தனை எதையும் சாதிக்கும் மன தைரியமும் கொண்டு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். கணவருக்காக மனைவி, மனைவருக்காக கணவன் பிரார்த்தனை செய்து குடும்பத்தை மேலோங்கிறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆரோக்கியம் மேன்மை பெறத்துக்குண்டானதாக மாறும். இன்றைய தினத்தில் சில தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் சாதுரியமாக ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அற்புத
வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவுகள் வரும். லோன் போட்டுருக்கோ, லோன் அனுகூல்யமாக கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். கடன் சுமைக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண காரியம், சகோதர சகோதரிகள், தெரிந்தவாளுக்கு, நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சில விரய செலவுகள், அதாவது சுப விரயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமையான நாள். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் வெளியில் காமிச்சிக்காத, உங்களால் முடிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுக்குண்டான நாளாக அமையும். எதையும் லாபகரமாக முடிக்கிறதுக்குண்டான சமயோஜித புத்தி வரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மேல் படிப்புக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, திருமண காரியங்கள் கச்சிதமாக முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா, எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் சில நேரங்களில் அனுகூல்யமாக இருக்கும், சில நேரங்களில் சில தடைகள் யதார்த்தமாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். யாரேனும் ஏதேனும் பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி போய் நின்றுடுவேன். சில நேரம் நன்னாக இருக்கும் பொழுது அனுகூல்யமாக இருக்கும், சில நேரங்களில் சரியில்லாதபோது அந்த தப்பே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் தப்பு நம்ம பேரில் வந்துடுறதா இருக்கும். அதனால் சில பிரச்சனைகளில் இன்றைய தினத்தில் ஒதுங்கி இருக்கிறது நல்லது தான். இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற சமயோஜித யோசனைகள் வரும். இதை பண்ணினா இது சரியாகும், இதற்காக இந்த வேலை பண்ணணுன்ற எண்ணங்கள் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு கன்னிராசி என்பர்களுக்கு வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கங்காட்டி தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத சொந்த பந்தங்கள் வந்துடுவா, அதற்காக அவளுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவளை உபசரித்து அவளை நல்லபடியாக சந்தோஷப்படுற மாதிரி பார்த்துக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். புதிய புதிய தொழில்கள் பற்றிய யோசனைகள் மனசில் இருக்குது. இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிற பல்வேறு விதமான எண்ணங்கள் மனசில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதினு அதிபதி சொல்கிறக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கார், கேது கூட இரண்டில் சனி. அதே போன்று பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு வக்ரகதி பெற்றிருக்கார். அதே போன்று சுக்கர பகவான் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்க, திடீர் பணவரவுகள், ரொம்ப நாள் எதிர்பாராத சில பணவரவுகள் வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. திடீர் பணவரவுகள் வரத்துக்குண்டான யோகங்கள் தரும். தடைபெற்ற காரியங்கள்லாம் வெற்றிகரமாக முடியும். யாருக்கேனும் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கங்காட்டி சில பணத்தட்டுப்பாடுகள் இருந்தவாளுக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடுகள் தீரும், யோகங்கள் உண்டு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரக்கூடிய வழிபாடு. சில நேரங்களில் பக்தியே ஒவ்வொரு தடங்களையும் நீக்கி கொடுத்துடும். மாதிரி பக்திமயமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி என்பர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு, நிறம் நீலம்.
வழிபாட்டுக்குண்டான தெய்வம். மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு காரிய அனுகூல்யம், காரிய சித்தி, எந்த ஒரு காரியத்தையும் சித்தி, ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் வேணும். அன்பானவர்களை சந்திக்கிறது, பிரியமானவர்களை சந்திக்கிறது, ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். 11 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கூடி வரும். திருமணம் எதிர்பார்க்கக்கூடியவாளுக்கு திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. 5 செவ்வாய் 2 இடத்தில் இருக்கார். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்கள் எதையும் போட்டி போட்டு கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சொந்த பந்தங்கள் மூலமான அனுகூல்யம், உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை 10 பிரித்து 4 பேருக்கு கொடுத்து அதை சரிவர வேலை வாங்கி அந்த வேலையில் வரக்கூடிய பலன்களை அவர்களுக்கும் கொடுத்து நீங்களும் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஏதேனும் வீடு கட்டின்றிருந்து தடங்களான விஷயத்தை திருப்பி தொடங்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியமும் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ரொம்ப விடாத வேலை. இந்த வேலையில் நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக மறந்துவிடும். இதை பண்ணுறது அதை பண்ணுறது 10 வேலைகள் வரும்போது ஒரு காரியத்தை மறந்துவிடுவோமே. அதனால் ஒரு காரியத்தை மறந்தாலும் அந்த மறந்தது விரயமாயிடப்படாது. அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகும்போது 1-2 முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. தடை இருந்த விஷயமெல்லாம் தடைகள் தீர்ந்துவிடும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. செல்வ செழிப்பு, வேணுங்கிற பண வரவுகள் வந்துடும். இந்த இடத்துல கட்டணமே, அந்த இடத்துல செக்கு கொடுத்துருக்கோமே, இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்குது. அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். உங்களை மேலே, உங்களுடைய ராசி மேலே அதீதமான நம்பிக்கை. எதையுமே ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சமாளிக்கிறதுக்குண்டான திறமை உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாளும் சாரதாம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு அன்பு ஆதரவும் கூடக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த அனுகூல்ய காரியங்கள் வெற்றியை முடியக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையில் இருக்கிறவா தொழிலுக்கும், தொழிலில் இருக்கிறவா புதியதோர் தொழிலுக்கும் செல்றதுக்குண்டானதாக அமைத்து கொடுக்கும். தொழிலில் லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். உடம்பு உபாதைகள் அப்பப்போ படுத்தி எடுக்கும், அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துருத்துனா சரியாயிரும். ரொம்ப அதீதமான உடல் உபாதையெல்லாம் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதையும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நல்ல நல்ல பலன்கள் கூடி வரும். எதிர்பார்த்த காரியம் நன்மையாக முடியும். அதீதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு புதிய வேலைகள் கிடைச்சிடும். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவா, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு இடம் விற்கணும், ரொம்ப நாளாக விற்கலையே அப்படின்னு மனசில் நினச்சிட்டுருக்கவளுக்கு அந்த காரியம் வித்துவிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்றைக்கி ரொம்ப பிரபல்யமாக ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா பேர் பார்த்துட்டேன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதோ, அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக்லேயும் சரி,
இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத வாழ்க்கை வாவா சொல்லி கொடுக்கறது உண்டு. இந்த ஆன்மீக தகவலில் பயனுள்ள பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தடைகள் தீர்றதுக்கு, தடைனா என்ன, வேலையில் தடை, திருமண தடை, அதாவது பண வரவுகளில் தடை, ஒரு நாள் வந்தால் ஒரு நாள் வரதில்லையேங்கிற கவலை, இந்த மாதிரி தடைகள் தீர்ந்து வீட்டில் வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீர்ந்து அனுகூல்யமாக இருக்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டோம்னா தடை இருந்துகிட்டே இருக்கு. அந்த தடை தீர்றதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு வாஸ்து நிபுணர் வந்தார், அந்த வாஸ்து சரியில்லைன்னார், அந்த வாஸ்து சரியில்லை தான் சரி, ஆனால் ஒரு திருப்தியே இல்லையே, பண வரவுகளே வீட்டில் வரதில்லையே, எல்லாத்துக்கும் தடை இருந்துகிட்டே இருக்கு, பொண்ணுக்கு திருமண தடை இருக்குது, இதெல்லாம் தீர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா. நிறையா பேர் வீட்டில் சாம்பிராணி போடுற வழக்கங்கள் இருக்கும். இந்த சாம்பிராணி போடுற வழக்கங்கள் ரொம்ப விசேஷகரமானது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போனேன்னா வள்ளிக்கிட்டேயும் தெய்வானைகிட்டேயும் பார்த்துட்டோம்னா இந்த சாம்பிராணி போட்டு அழகாக மயில் இறகளை அடிக்கிறது வழக்கம் இருக்குது. ஓமல் போகும்னு சொல்லுவா, திருஷ்டிகள் போகும், அந்த இடத்துல பீடைகள் ஏதாவது இருந்தால் அது போயிடுமா, அவ்வளோ விசேஷம் கொண்டது தான் சாம்பிராணி. தொழில் ஸ்தாபனங்களில் சாம்பிராணி போடுறது ரொம்ப உன்னதம். இந்த சாம்பிராணி போடும் பொழுது பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில சில துஷ்ட சக்திகள்லாம் போடுமா, அப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்டது தான் அந்த சாம்பிராணி. சரி, அது கூட சேர்ந்து இந்த தடைகள் போகிறதுக்கும், வீட்டில் திருமண தடைகள் நீங்கிறது, செல்வ செழிப்பு கூடுறது, இதுக்கெல்லாம் என்ன ரொம்ப உன்னதமாக, நம்ம அந்த காலத்தில் ஏதாவது ஒரு சின்ன வீட்டில் நெகட்டிவ் வந்தால் உடனே மஞ்சள் தண்ணி தெளிச்சிடுவோம். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், விபூதி தண்ணி, மஞ்சள் தண்ணி, கோமயம் தெளிக்கிறது வழக்கம். இந்த மாதிரி ஒரு அதீதமான சக்தி கொண்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான். இந்த தூபம் போடும்பொழுது, அதாவது வீட்டில் சாம்பிராணி போடும்போது கூட துளசி பொடி, நீங்கள் மூலிகை கடையில் கேட்டால்னா கிடைக்கும், பூஜா ஸ்டோரில் கேட்டால் கிடைக்கும், துளசி பொடி தினூண்டு கொஞ்சம் அதில் போட்டுவிட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சு விடுறது ரொம்ப நல்ல மாற்றம் கொடுக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும், தடைகள் தீர்ந்துடும். வீட்டில் இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமான தடைகள், துஷ்ட சக்திகள்லாம் தீர்ந்துடும். அப்படி தீர்ந்து நல்ல பலன்கள் தரும். இன்றைக்கி ஆன்மீக பலன், உங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை பார்த்துருக்கோம். இந்த ஆன்மீக தகவல் தினம் தினம் சரியாக வழிபட்டு வரவாளுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை தர பிரார்த்தனை செய்து, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதுருவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.